நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்திய அந்த தசாபுக்தி வீடியோக்கள், அதாவது ஒரு தசையில் எப்படி பலன் அறிவது, ஒரு புக்தியில் எப்படி பலன் அறிவது என்பது போன்ற வீடியோக்கள் ஒரு இரண்டு மூன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பிரீமியம் வீடியோ செக்ஷனில் அடைந்திருக்கிறது என்பது உங்களுக்கே கண்கூடாக தெரிகிறது. அதே நேரத்தில் அதிலேயே நிறைய பேர் வேறு மாதிரியான ஒரு நிலைகளையும், ஐயா இது போன்ற சூட்சுமங்களையும், ஒரு தசையில் புக்தியில் பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கிற நிலையை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா சம்பவங்களை நடத்தி காட்டுவது, சம்பவங்களை நிர்ணயிப்பது தசாபுக்தி அமைப்புகள் அப்படிங்கிறதான் வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் எல்லாம் சரிதான், அதாவது கிடப்பது கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில் வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஜாதகம் எவ்வளவுதான் சுப நிலையில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி சரியில்லாத நிலையில் வந்துடுறவங்க அவயோக திசைகள்னு சொல்லுவேன். ஜாதகம் பல பல பலப்படன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். லக்னாதிபதி சுப நிலையில் இருப்பார், லக்னம் சுப நிலையில் இருக்கும், எல்லா வகை அமைப்புகளும் தெளிவாக 5-9 குடையவர்கள் வலுத்து அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட லக்னாதிபதியாக 7 வரும் பொழுது எந்த நிலையிலிருந்தால் ஓரளவிற்கு நல்லதை செய்வார்கள். சூரியன் நம்முடைய ஜாதக அமைப்போல 1, 3, 6, 10, 11 இடங்கள்ல சூரியன் எங்கிருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம விளக்க நூல்களில் மூல நூல்களில் எப்படி இருக்கும்னா உபசயஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் நல்லதுன்னு இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஒரு நுணுக்கமாக இங்கே திரையில் ஒரு கட்டம் தெரிகிறது. சூரியன் 1, 4 லக்னாதிபதியாக வரும்பொழுது, சூரியன் லக்னாதிபதியாக வரும்போது 1, 4, 5, 7, 8, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்றது ஒரு நம்முடைய ஒரு நுணுக்கமான அமைப்பு. இந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே லக்னாதிபதி தசை என்ன பலனை செய்யும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 1 லக்னத்திலேயே இருப்பார். லக்னாதிபதி சூரியன் பாதி சுபராகி பாதி அசுபராகி லக்னத்தில் இருப்பது ஒரு நிலையில நல்லது. 4 கேந்திரத்தில் இருப்பார். சூரியன் பாதி அசுபர் என்கின்ற நிலையில செவ்வாயின் வீட்டில் இருப்பது நல்லது. நட்பு வீட்டில் 5, 7 போன்றவைகள் அவருக்கு குரு. இன்னொன்று 7 இடத்துல அவர் இருக்கிறது சனியின் வீடாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ 8 வீடு சூரியன் மறைந்தாலும் கூட குருவின் வீட்டில் சுபருடைய வீட்டில் இருக்கிறார். 10 வீட்டில் திக்பலத்தை அடைந்திருக்கிறார். 11 வீட்டில் அவர் 11 வீட்டில் லாபஸ்தானத்தில் பாதி அசுபராக இருக்கக்கூடிய அமைப்பில் அவர் நன்றாக இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு லக்னாதிபதியின் தசை நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் இங்கே பார்த்தீங்கன்னா 8, 12 இடங்களை போட்டிருக்கிறேன். லக்னாதிபதியாக அவர் 8, 12 இடங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அப்படியே லக்னாதிபதி தசை அப்படின்னு சொன்னால் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால லக்னாதிபதியின் தசையாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி தசையில் அவர்கள் 8, 12 இருந்தாலும் கூட நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான ஆதார அமைப்புகளை இப்போது போட்டிருக்கிறேன். 12 செவ்வாய் மறைந்திருப்பது மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியாகி அவர் தசை நடத்தும் போது பெரிய கெடுபலங்களை செய்ய. லக்னாதிபதி புதனின் வீடுகளில் இருந்தால் தான் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆக செவ்வாய் லக்னாதிபதியாக வரும் பொழுது அவர் குரு சுக்கர தொடர்புகள் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது புதன் கட்டுக்குட்பட்ட நிபந்தனை உள்ள ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் புதனை 12 இடத்திலும் 5 இடத்திலும் போட்டிருக்கிறேன். 5 இடத்தில் மறைந்திருக்கின்ற 12 இடத்தில் மறைந்திருக்கின்ற புதன் கூட லக்னாதிபதியின் தசையில் நல்ல பலன்களை செய்வார். ஏனென்றால் அவர் திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். இங்கே மிதுன லக்னம் கன்னி லக்னம் போடப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் பாபத்துவமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். என்ன செய்வார்? விரயங்களை செய்துவிட ஆரம்பிப்பார். இங்கே பாருங்கள், லக்னாதிபதியாகி புதன் 12 இருக்கிறார். மிதுனத்திற்கு சுக்கரனின் வீடு அது. அங்கே இயல்பாக இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். உபய லக்னாதிபதிகள் 6, 8, 12 நட்பு வீட்டில் மறைந்தால் நன்மைகளை செய்வார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் புதன் தசை இங்கே நன்றாகவே இருக்கும். ஆனால்